ஹலோ எஸ் சொல்லுங்க. லட்சுமணன் சார் இருக்காங்களா? நான் வணக்கம், நான் செல்வி கால் பண்ணிருக்கேன் சென்னை ரொம்ப பக்கமா எஸ்பிஐ பேங்க்ல இருந்து. ஓகே. லட்சுமணன் சார், எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணிட்டு வரீங்களா? கார்டு பிளாக் பண்ணிருக்கோம், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களா? இல்லையே, என்ன ரீசன்காக? லட்சுமணன் சார், உங்களோட கார்டை பிளஸ்னால பிளாக் பண்ணிருக்கோம்னா 2020 எல்லாருக்குமே பிளாக் பண்ணி புது கார்டு இஷ்யூ பண்ணி கொடுக்க சொல்லிருக்காங்க எங்க தாம்பரம் ஹெட் பிரான்ச்ல இருந்து. ஓகே. சரிங்களா, நீங்க கார்டு யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா COVID-19 போறதுனால பிளாக் பண்ணி புது கார்டு இஷ்யூ பண்ணி கொடுக்க சொல்லிருக்காங்க. வர வெட்னஸ்டே கார்டு வந்துடும். புரியல, எப்போ வரும்? வெட்னஸ்டே. வெட்னஸ்டே நீங்க பே பண்ணதுனால உங்களுக்கு டியூல அட்ஜஸ்ட் ஆகாது, உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் கேஷ் ஆன் கிரெடிட் பண்ணி கொடுப்போம் ஆன்லைன் மூலமா. சரிங்களா? ஓகே. பட் ஆனா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட 17000 மேல இருக்கு. ஆமா, அத தான் சொல்றேன். ஓகே ஓகே. பட் கேஷ் கிரெடிட் பண்ண டோட்டலா இவ்வளவு கிரெடிட் ஆகும், அதுக்கு ஏத்த மாதிரி அமௌண்ட் கிரெடிட் ஆயிடும். ஓ, கிரெடிட் ஆயிடும். சரிங்களா? ஆமாங்க, உங்களோட கார்டு தான், உங்களோட கார்டோட கேஷ் தான் அது. ஓகே ஓகே. சரிங்களா? உங்களோட ப்ரொஃபைல க்ளோஸ் பண்ணிட்டு பிளாக் கார்டு ஜஸ்ட் எக்ஸ்பைரி டேட் கார்டு நம்பர் வெரிஃபை பண்ணிட்டு உங்க ஸ்டேட்மென்ட் கிரெடிட் பண்றதுக்காக மெசேஜ் அனுப்புவோம். நீங்க கன்ஃபார்ம் பண்ண உடனே உங்களுக்கு கிரெடிட் ஆயிடும். ஓகே. சரிங்களா? லட்சுமணன் சார், தாம்பரம் அட்ரஸ் கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு 6,45,000 பின்கோடு, இதே அட்ரஸ்ல ரிசீவ் பண்றீங்களா? 9994113847 ஆல்டர்னேட் நம்பர் கொடுத்திருக்கீங்களா? இதே இருக்கட்டுமா? சேம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 13 மார்ச் 1990 தானே? ஓகே. லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் செக் பண்ணுங்க கார்டோட. லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரா? 8138 ஃபார் பிபிசிஎல். இன்னொரு புரியல என்ன கேக்குறீங்க? எஸ் கார்டு நம்பர் எக்ஸ்பைரி டேட் வெரிஃபை பண்ணிட்டு உங்க ஸ்டேட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து மெசேஜ் வரும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு ஜஸ்ட் கார்டு நம்பர் எக்ஸ்பைரி டேட் மட்டும் வெரிஃபை பண்றேன். யா, புரியுது மேம். என்கிட்ட இருக்குறதால அதான் கார்டு நம்பர் உங்ககிட்ட இருக்கு, நான் அதோட ஸ்டார்டிங் நம்பர் கொடுத்துட்டேன். நான் வெரிஃபை பண்ணுவேன், என்கிட்ட இல்லன்னா நான் கார்டு நம்பர் வீட்டு பிராண்டட் கார்டு உங்க போஸ்ட் டேபிள்ல சொல்ல மாட்டேன். யா, புரியுது மேம். அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆனா நீங்க வந்து என்னோட பர்சனல் இத வச்சு தான் எப்பவுமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகே, புரியல மேம். நம்பர், நெட் பேங்கிங் பாஸ்வேர்ட், செக்யூரிட்டி டிக்கெட் பாஸ்வேர்ட், உங்க மதர் மீடியா நேம், இந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியல் டீடைல் கேட்க மாட்டோம். ஓகே ஓகே. ஓபன் பிரிண்ட் டேட்டா மட்டும் தான் கார்டோட டீடைல்ஸ் வெரிஃபை பண்றோம், அது எக்ஸ்பைரி டேட் கார்டு நம்பர் மட்டும் தான். யா மேம், எக்ஸ்பைரி டே வந்து கார்டு கார்டோட நம்பரும் எக்ஸ்பைரி டேட்டும் வந்து கொடுக்கலாம்னு ஆல்ரெடி சொல்லிருக்காங்க. சோ அதுக்காக சொல்ல கூடாது. பின் நம்பர், ஃபோர் டிஜிட் பின் நம்பர், சிவி நம்பர், கஸ்டமர் வேல்யூ வெரிஃபிகேஷன் நம்பர், சிவி நம்பர், கார்டு பிளாக் ஆனதுக்கு. சரிங்களா? நான் வெரிஃபை பண்றது ஒன்லி நார்மல் டீடைல். யா மேம், நார்மல் டீடைலே கார்டு நம்பர் வந்து நான் சொல்லக்கூடாது. பாத்தீங்கன்னா ஐவிஆர்ல மட்டும் தான் இல்லாம நான் வெரிஃபை பண்றேன். இது நார்மல் டீடைல் இருக்குனால வெரிஃபை பண்ற கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ரிசீவ் ஆகும் மெசேஜ், நீங்க செக் பண்ணி எனக்கு சொல்லுங்க. ஓகே. யா மேம், புரியுது மேம். ஓகே, சொல்லுங்க. பட் ஆனா வந்து இப்ப சொல்லுங்க.
லைன்ல இருந்து நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன் உங்க ரிவார்ட் பாயிண்ட ரெடீம் பண்றதுக்கு. ஓகே ஓகே லைன்ல இருந்து ஒன்ஸ் அகைன். பட் ஆனா ரிவார்ட் பாயிண்ட் ரெடீம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு என்ன கேஷ் வரும்னு சொல்லுங்க, நான் கேஷா கன்வெர்ட் பண்ண விரும்புறதுனால பண்ணிக்கிறேன், அப்படி இல்லனா ப்ராடக்ட்டே பர்சேஸ் பண்ணிக்கிறேன். ஏனா வந்து எனக்கு வவுச்சர்ஸ் வருது. ஏனா நீங்க எந்த அளவுக்கு கேஷ் கொடுக்கறீங்க எனக்கு தெரியாது. மேபி 25,000 உங்களுக்கே தெரியும் சொல்லுங்க. சென்னை என்ன தெரியுமா, ஒரு வெப்சைட் ஓகேங்களா, நீங்க ஓடிபி ரெடீம் பண்ணி ரெடீம் பண்ணா அது எனக்கு தெரியும், அதோட வேலிட் 10 மினிட்ஸ் இருக்கு. சோ நீங்க எனக்கு 3 மினிட்ஸ் டைம் கொடுங்க, நான் பேசி முடிச்சறேன். அதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க ஓகேங்களா. ஓகே. ஆக்சுவல் நோ ப்ரோக்கர் டெக்னாலஜின்றது என்னன்னா ரெண்ட் பே பண்ற ஒரு வெப்சைட் ஓகேங்களா. அதுல வந்து நம்ம வந்து ரெண்ட் பே பண்றதுக்காக கார்டோட டீடைல்ஸ் இதெல்லாம் என்டர் பண்ணி எந்த ஒரு பேங்க் வெப்சைட்டுக்கு வேணா டைரக்டா நம்மளால ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலா பேமெண்ட்டுக்கு எஸ்பிஐல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு வாட்டி ரெடீம் பண்ணிருக்கேன். இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ரெடீம் பண்ணும்போது டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா என்னோட என்ன சொல்றது ஐவிஆர் மூலியமா தான் ரெடீம் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா கஸ்டமர் டைரக்டா நீங்க கான்டெக்ட் பண்ணி தான் வந்து ரெடீம் பண்ணணும். அது தவிர நீங்க டைரக்டா ரெடீம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க கிளியரா கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இது வந்து ஆக்சுவலி என் கார்டு நம்பர் டீடைல்ஸ் எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு எக்ஸாக்டா தெரியல. சோ அதுக்காக தான் வந்து நான் ரொம்ப இந்த டவுட் தானே உங்க கால் ஐடியால கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ண உடனே மூணு பீப் சவுண்ட் கேக்கும். எனக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கன்வெர்ட்டே பண்ண தேவலன்ற நானு
என்னோட கேஷ் போதா இல்ல இதான் அதுக்கப்புறம் வேற புரியுது மேம். ஏன் உங்ககிட்ட சிவி நம்பர்ல தெரியுமா? நான் நோ ப்ரோக்கர்ல ஆல்ரெடி ரெண்ட் பே பண்றேன், சோ அதுல இருந்து நீங்க கேட்ச் அப் பண்ண முடியும், உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் என்னோட கிரெடிட் கார்டு. ஒன் செகண்ட் நான் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க கேளுங்க. எங்களோட ப்ரொஃபைல் மூலமா தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு கிடக்குறேன், என்கிட்ட இருக்கிறதுனால. சரிங்களா, சொல்லுங்க சார், வெரிஃபை பண்ண மேம். நான் பண்ண முடியாது, நீங்க என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, கார்டு பிளாக்ல இருக்குது, 10,000 கட்டிட்டு ரெனி பண்ணிக்கோங்க. ஆ, நான் பாத்துக்கறேன், நீங்க பாருங்க. என்ன நேயர்களே, இது போன்ற ஏமாற்று பேர்வழி கால்கள் உங்களுக்கு வர நேரிட்டால் ஒருபோதும் ஏமாந்து விடாதீர்கள். விழிப்புணர்வுடன் இருங்கள்.